அப்செட் ஆகாதம்மா. உலகத்துல தினந்தனம் எத்தனை பேர் செத்துட்டு இருக்காங்க, ஆனா நமக்கு வேண்டியவங்க யாரா இறந்துட்டாதான் நமக்கெல்லாம் ஒரு மாதிரியா இருக்கும்ல. இல்ல அம்மா, உங்களுக்குள்ள பழக்கம் எப்படி? லிமிட்டே தானே பழகினீங்க? லிமிட் எதுவும் கிராஸ் பண்ணலையே. என்ன கேள்வி கேக்குறீங்க? ஏய் ஏய், சாரி சாரி சாரிமா, ஏதோ ஒரு ஃப்ளோல கேட்டுட்டேன். ஃபர்கெட் இட், ரியலி சாரி. என்ன சம்பந்தம்? நீங்க அவனை பார்த்தது கூட இல்லையே. கனவுல என்ன? படுமா? ஹலோ, டேய் யாரா நீ? இந்த நேரம் தூங்கடாம கால் பண்றது? டேய், இனிமே நீ நிம்மதியா தூங்கவே முடியாதுடா. ஹலோ ஹலோ அதெல்லாம் கவனிக்கிற நிலைமையில நான் இல்ல. நான் கடவுள் பத்தி சொன்னதும் டிஸ்டர்ப் ஆயிட்டீங்களா? நான் உங்ககிட்ட சொல்ல கூடாதுன்னு தாங்க நினைச்சேன். ஆனா அவன் அப்படியே கத்தி எடுத்துக்கிட்டு உங்களை குத்த வந்தான். இல்ல இல்ல, நீ ஏன் திரும்ப திரும்ப அதே சொல்லிட்டு இருக்க? இது ஆபீஸ் டென்ஷன், நான் கிளம்புறேன்.
எங்க சாப்பிட்டு போங்க. எனக்கு வேண்டாம். எங்க எங்க சரியாதி, இப்ப நான் என்ன பண்ணணும் சொல்லு. எவனோ ஒரு பொறுக்கி போனை போட்டு அசியாசியமா பேசுறானாம்டா. அவனை மட்டும் யாரும் தெரிஞ்சு வச்சுக்கேன், அவன் மூஞ்சை பேத்துருவேன். ப்ளீஸ்ரா, கொஞ்சம் அட்ரஸ் மட்டும் பார்த்து சொல்றா. அதெல்லாம் சரிடா, போலீஸ்ல சொல்ல வேண்டியதானே. வேணாண்டா, இப்பதான் கல்யாணம் இருக்கு, அவ பயந்த சுபாவம். போலீஸ் அது இதுன்னு போனா கொஞ்சம் மிரண்டுருவா. ப்ளீஸ்ரா, இந்த நம்பரோட அட்ரஸ் மட்டும் கொடு, நான் அதை டீல் பண்ணிக்கிறேன். சரி சரி இரு. என்ன சார், உங்க நம்பருக்கு நீங்களே போன் போட்டுக்கிறீங்க? அது இருக்கட்டும். நேத்து நைட் 2 மணிக்கு இந்த போன்ல இருந்து யாராவது போன் பண்ணாங்களா சார்? 9 மணிக்கெல்லாம் இந்த ஏரியா அடைஞ்சு ஜில்லோன்னு ஆயிடும். நானும் கடையை பூட்டிட்டு போயிருவேன். இல்லையா, நேத்து நைட் 2 மணிக்கு இந்த போன்ல இருந்து யாராவது போன் பண்ணாங்களான்னு கேட்கறேன். அப்படியா? நைட்டு 2 மணிக்குன்னா ஏதாவது பேய் பிசாசு தான் போன் பண்ணிருக்கோம். யோ, என்னையா சொல்ற சார்? கொஞ்சம் திரும்பி அப்படி பாருங்க சார். சார், பக்கத்துல சுடுகாடு இருக்கிறதுனால நீங்க சொல்ற டைமுக்கு ஆள் நடமாட்டமே இருக்காது சார். என்ன சார்? நீங்களும் வரீங்களா? உங்க மனசுக்கு ரிலீஃபா இருக்கும்ல? கோயிலுக்கா? நல்ல யோசனை தான், போலாம். நீங்க போயிட்டு இருங்க, நான் சாவி எடுத்துட்டு வரேன். செருப்பாணும் செருப்பு இங்க இருக்கு.
என்னங்க செருப்ப கீழே கழட்டி விட்டுட்டு மேலதான் கழட்டி விட்டேன்னு சொல்றீங்க? என்னங்க ஆச்சு உங்களுக்கு? வாங்க. செருப்புக்கு ஒண்ணும் ஆகாது, அதெல்லாம் பத்திரமா தான் இருக்கும். உள்ள வாங்க வாங்க. எங்க வாங்க. தம்பி முகம் ஏன் பேய் அரைஞ்ச மாதிரி இருக்குது? என்ன சாமி சொல்றீங்க? ஏதோ காத்து கருப்பு தீண்டின மாதிரி அப்படி ஒரு சவக்கலை. தம்பி படுக்க போகும்போது கந்த சஷ்டிய சொல்லிட்டு படுங்க. அம்மா யார் பேருக்கு மார்ச்சனா? அம்மன் பேருக்கே பண்ணிடுங்க. நீங்க செருப்பு மாட்டிக்கிட்டு வாங்க. என்னங்க அது? இந்த ஒரு செருப்பு விஷயம், இதுக்கே இவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்க? நீங்க போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வாங்க, நான் போய் உங்களுக்கு டிஃபன் ரெடி பண்ணி வைக்கிறேன். அம்மா என்ன இது? வீட்டுல புதுசா ஒரு பொருள் இருக்குன்னு கேட்டா நீ என்ன கேக்குறியா? நான் உங்ககிட்ட சொன்னல, சித்தார்த்த எனக்கு கொடுத்த கிஃப்ட் இதுதாங்க.
வாங்கி இதுதான் ஜெனிதா கிட்ட திருப்பி கொடுக்க சொல்லி கொடுத்தேன். இது மறுபடியும் எப்படி? ஐயோ, எனக்கு ஒண்ணும் புரியலங்க. நான் வந்துடுறேன், நான் வந்துடுறேன்.